ஆலய தர்மகர்த்தாவும் பிரதம குருவுமான பிரம்மஸ்ரீ எஸ் பத்மநாத குருக்கள் தலைமையில் நேற்று காலை 10:30 மணிக்கு உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடி சிலைக்கும் விசேட பூஜை நடத்தப்பட்டது. பூஜையை அடுத்து கொடிச்சீலை அலங்கரிக்கப்பட்ட யானையில் உள்வீதி மற்றும் வெளிவீதி வலம் வந்து நண்பகல் 12 மணிக்கு கொடியேற்றப்பட்டது. இதனையடுத்து கொடிக்கம்பத்தில் பாலாபிஷேகமும் நடத்தப்பட்டது. கொடியேற்றத்தினை தொடர்ந்து 28 தினங்கள் உற்சவங்களும் விசேட பூஜைகளும் இடம்பெறும். இதில் விசேடமாக அடுத்த மாதம் 21ஆம் தேதி தீமிதிப்பு உற்சவமும், 24ஆம் தேதி வேட்டை திருவிழாவும், 25ஆம் தேதி பஞ்சத்தீர் திருவிழாவும், 26ஆம் தேதி தீர்த்தோற்சவமும், 28ஆம் தேதி பூங்காவனமும் நடைபெறும். நேற்று கொடியேற்றத்திற்கு நாட்டின் சகல பாகங்களிலும் இருந்தும் இன மத பேதமின்றி 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.